திருநெல்வேலியில எந்த ஊர்லேருந்து பேசுறீங்கம்மா? பாளையங்கோட்டை. எப்படி தானே? ஓகே ஓகே. உங்களுக்கு நீங்கள் உங்கள் பேர் என்ன? நம்ம ஜெயபிரகாஷ் சார் இருக்காங்க, உங்களோட சந்தேகங்களை நம்ம ஜெயபிரகாஷ் சார்கிட்ட நேரலையில் கேளுங்க, சரியா? ஓகே ஓகே. வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ, ஆ இறையுதா? ஆ இப்போ கேட்குதா கரெக்டா? ஆ ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ கேட்குதா? ஆ சொல்லுங்க சொல்லுங்க. கோபாலா? சரி, கோபாலகிருஷ்ணன். சொல்லுங்க சொல்லுங்க. ஆ சொல்லுங்கம்மா. உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லுங்கள். ஓகே, டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லுங்கம்மா. 15/10/1998. நேரம்? நேரம் நீங்கள் பிறந்த நேரம் காலையா மாலையா? காலை 10:20. சரிங்கம்மா, ஓகேம்மா. அப்படி லைனில் இருங்க. எங்கே பிறந்தது? எந்த ஊரில் பிறந்தீங்கம்மா? பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டை, சரி. நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்க கோபாலகிருஷ்ணன்? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகேம்மா ஓகே. எங்க ஒர்க் பண்றீங்க? தூத்துக்குடியில். சரி சரி சரி, ஓகே. சார் வந்து உங்களை கணிச்சுட்டு இருக்காங்க, சரியா? கொஞ்சம் லைனில் இருங்க. ஓகே, உங்களுக்கு துல்லியமாக சொல்லுவாங்க, சரியா? நம்ம நம்ம ப்ரோக்ராமோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? ஆல்பம் சாங் லைவ்ங்கிறது நம்ம டிவியோட ஸ்பெஷல். இந்த ப்ரோக்ராமோட ஸ்பெஷல் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தடங்கள் இருக்குது, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கெடுதல் பேட் வைப்ரேஷன் இருக்குது நீங்கள் அப்படின்னா, சாரோட டைரக்ஷனில், ஹலோ, சாரோட டைரக்ஷனில் நீங்கள் மாறினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பலன் கிடைக்கும். அதுதான் துல்லியமாக சொல்லுவாங்க, சரியா? ம், நீங்கள் இப்போ இருக்கிற டைரக்ஷன் எது உங்கள் வீடு? நீங்கள் வீடு எந்த டைரக்ஷனில் இருக்கீங்கம்மா? தென்பகுதியை பார்த்து முன்வாசல் இருக்கான். ஸோ உங்களுக்கு தெற்கு வடக்கு வந்து ஆகாத தசை, நீங்கள் மேற்கு அல்லது கிழக்கு பார்த்து உட்காரணும். தம்பி, மேற்கு இல்லாட்டி கிழக்கு பார்த்து உட்காரணும் சார் சொல்கிறாங்க, கொஞ்சம் கத்தி பேசுங்க. சொல்லுங்கள். உங்களுக்கு தெற்கு வடக்குங்கிறது ஆகாத தசை. ஹலோ, கேக்குதா சார் பேசுறது? உங்களுக்கு வடக்கு தெற்கு வந்து ஆகாத திசை. வடக்கு தெற்கு ஆகாது, கிழக்கு மேற்கு தான் யோகமா இருக்கும். நீங்க கிழக்கு மேற்கு பார்த்து உங்க டைரக்ஷன் மாத்திக்கோங்க. உங்க வீடை மாத்த முடியாட்டாலும் உங்க வீட்டுக்குள்ளயே பாத்தீங்கன்னா, மேற்கு கிழக்கு மேற்கு பார்த்து தான் நீங்க உட்காரணும். கிழக்கு மேற்கு பார்த்து தான் எல்லாம் செய்யணும். இன்னொன்று வந்து, உங்களுக்கு யோகமான ராசிகள் வந்து புஷ்பராகம், அதே போல் மாணிக்கமும் போட்டுக்கலாம். இதை நீங்கள் ரெடி பண்ணிட்டு எனக்கு கூப்பிடுங்க, இது எப்படி போடணும் என்னதுன்னு சொல்கிறேன் நான். நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் சார் சொல்கிற மாதிரி டைரக்ஷனை மாற்றி பாருங்கள், அதுலேயே சேஞ்சஸ் வரும். கண்டிப்பாக அதுலேயே சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும், சரியா? நீங்கள் காலையில் எழும்பினோன்னு என்ன செய்யணும்னா,
நீங்கள் படுக்கிற டைரக்ஷன் வந்து கிழக்கு மேற்காக மாற்றிக்கோங்க. காலை எழுப்பினோடனா முதல்ல ஒரு 10 ஸ்டெப்ஸ் வந்து கிழக்கு அல்லது மேற்கு பார்த்து நடக்கணும், வடக்கு அல்லது தெற்கு பார்த்து நடக்கக்கூடாது. சரிங்களா? சரியா? நீங்கள் தொடர்ந்து நம்ம நேரலை பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் அதை மாற்றிட்டு உங்களோட பலன்கள் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. சரியா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். தேங்க்யூ. லைவ் கண்டினியூ பண்ணலாம். என்னென்னா நம்ம லைவ் அதுக்கு நம்ம பிரேக்குக்கு முன்னுக்கூட்டி பேசிகிட்டு இருந்தோம். அதாவது என்னென்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையை சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜோதிடம் இருக்குது, எண் கணிதம் இருக்குது, நியூமரலஜி இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் விட பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படிங்கிறது எப்படி ஒரு யூனிக்னஸ் நீங்கள் சொல்கிறீங்க? ஏன் வந்து நம்ம மக்கள் உங்கள்ட்ட வந்து வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் எங்களுக்கு கரெக்டாக சொல்லுங்க. அப்படின்னு சொன்னால் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே எது மூலமாக உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் மூலமாக தான். நீங்கள் சொல்லக்கூடிய கிரகங்கள், தெய்வங்கள், தேவதைகள், இந்த நாம் எல்லாருமே எல்லா மனிதர்களும் எதோடைய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களுடைய காம்பினேஷன் தான். ஸோ இங்கே டாப்பில் நிற்கிறது யார் அப்படின்னு சொன்னால் பஞ்சபூதங்கள் தான். இப்போ ஒரு கிரகம், இப்போ சந்திரன் பஞ்சபூதத்துடைய ஒரு காம்பினேஷன்ல தான் அந்த கிரகமே உருவாயிருக்குது. இதே போலதான் சுக்கிரன், செவ்வாய் எல்லாமே. ஸோ முதல் பேசிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஞ்சபூதம். பஞ்சபூதம் இதுதான் பிரபஞ்சத்தோட இயக்கம். ஸோ உலகம் உருவாகும் போது இந்த பஞ்சபூதம் இருக்கு, உலகமே பஞ்சபூதம் தான் உருவாகுது. ஸோ அதன் அடிப்படையில் சொல்ற வந்து ஸோ இதுக்கு கீழே தான் மீதி எல்லாமே, இந்த கணிப்புக்கு கீழே தான் எல்லாமே. இப்போ பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வைத்தியம், வர்மம், ஜோதிடம் இதெல்லாமே இதுக்குள்ளதான் வரும். இதுக்குள்ள ஒரு சப்ஜெக்ட், இதெல்லாம் சேர்ந்து ஒரு மொத்தமான ஒரு பேக்கேஜ் தான் பஞ்சபட்சம் அப்படிங்கிறது. ஸோ எல்லாமே இதுக்குள்ளதான் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு ஏதோ ஒரு இது ஹோமியோட இதை படி கொடுப்பாங்க, அவருக்கு ஏதோ ஒரு பூத வகை வந்து குறைபாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது சம்மந்தப்பட்ட மூலிகையும் அந்த பூதம் அதிகமாக இருக்கும்ல, அது சம்மந்தப்பட்ட மூலிகையை அவருக்கு மருந்தாக கொடுக்கும்பொழுது அது அந்த பூதத்தன்மையை சரி பண்ணி அவர் ரெடி ஆகிடுவார். ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தருக்கு வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கு, கண்டிப்பா. ஸோ அவங்களுக்கு வாயு காற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஸோ மூளை அந்த சம்மந்தப்பட்ட மூளையை கொடுத்தாலும் அது. ஸோ இது இதுதான். ஸோ எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ நெஞ்சு எரிச்சல் இருக்குன்னா அது நெருப்பு சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த மாதிரி ஓகேவா? கரெக்டாக காம்பினேஷன்ல ஒர்க் அவுட் ஆகும். அதாவது எந்த இப்போ ஒரு டெலிஃபோன் எடுத்துக்கிட்டாலும் இல்லை ஏதோ ஒரு ஸ்டோன் எடுத்துக்கிட்டாலும் ஒரு பூதத்தால அது உருவாகாது. ஐந்து பூதங்களுடைய காம்பினேஷன் வேரியேஷன் இருக்கும். 60% இப்போ அதிகமாக எது இருக்கு, எது டாமினேட் பண்ணுது? இப்போ நீர் எடுத்துக்கிட்டோம்னா நீரில் வந்து அதிகமாக வந்து அந்த பூதம் இருக்குது. ஆனால் மற்ற நெருப்பு பூதமும் நில பூதமும் அதில் உண்டு. கண்டிப்பாக இல்லை நீராக, கரெக்ட். அது நீர் மட்டும் அதில் இருக்காது. ஸோ ஐந்து பூதங்களுடைய காம்பினேஷன் இப்போ நம்மளை எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா நமக்கு வந்து ரெண்டு பூதம் பாசிட்டிவாக இருக்கும். நம்ம உடலை வந்து உடலையும் ஆன்மாவையும் இயக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த பூதம் என்னன்னு கண்டுபிடிச்சி அது சம்மந்தப்பட்ட கிரகம், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது வந்து கிரேட் சக்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் பரிகாரம் அது இது எந்த செலவும் தேவையில்லை. நான் எழுதி கொடுக்குறேன். 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் எந்த ஜோதிடர்கிட்டையும் போகிறதுக்கு அவசியமே இருக்காது. ஸோ இதுதான் வந்து மக்கள் விரும்புகிறாங்க. என்னென்னா ஸோ இப்போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன நடந்துட்டுருக்குன்னா மருத்துவம், அப்புறம் கல்வி, அப்புறம் ஜோதிடம், இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா இன்றியமையாமையாகவே இருக்கும் உலகத்தில் வந்து. ஒன்றோட ஒன்று பின்னி பணஞ்சாக இருக்கும். கண்டிப்பாக வந்து மருத்துவம் சாராமல் ஒரு மனிதனால் இயங்க முடியாது, கல்வி சாராமல் ஒரு மனிதனால் இயங்க முடியாது, அதே சேம் கான்செப்ட் ஜோதிடம் சாராமல் ஒரு மனிதனால் இயங்க முடியாது. ஏன்னா ஒரு நம்ம கல்யாணம் பார்க்கணுமா உடனே ஜோசிட்டு தான் போவோம், நமக்கு ஒரு ப்ராப்ளமா உடனே ஜோசிட்டு. அதாவது சில விஷயங்கள் இன்னும் ஆச்சரியப்பட்ட விஷயங்கள்னா பல நாட்களில் மருத்துவம் பார்த்துட்டே இருப்பாங்க, எப்பா இவனுக்கு வந்து கரகம் சரியில்லைப்பா நீ இங்கே போந்தான் சொல். ஏன்னா அதை விட நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது நம்ம ஜோதிடத்தில். ஸோ நீங்கள் இப்போ அழகாக சொன்னீங்க, கண்டிப்பாக நம்மகிட்ட வந்து அந்த டைரக்ஷன் மாற்றி அந்த நம்மளோட ஃபாலோ பண்ணியாச்சுன்னா. ஏன்னா நீங்கள் அழகாக சொல்லிங்க விளக்கிட்டீங்க. ஸோ என்னென்னா நம்ம அந்த பஞ்சபூதத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே இயங்கிட்டு இருக்கிறதுனால ஸோ இதில் மாற்றினாலே நம்ம வந்து ரெடி ஆகிடலாம். பேசிக் இதுதான் கரெக்ட். கண்டிப்பாக ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா பேஸ்மெண்ட் வெயிட்டாக இருக்கணும். ஸோ நம்ம அதை வெயிட் வச்சு பண்ணியாச்சுனா பில்டிங் ஸ்ட்ராங் ஆகிடும். சூப்பர். நம்ம நேர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஆ, மா டிவி தான், சொல்லுங்க.21/9/1989
நீங்க பிறந்த டைம் தெரியுமாயா? ஹலோ ஐயா, நீங்க பிறந்த டைம் தெரியுமாயா? இரவு ஒரு மணி. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, இரவு ஒரு மணி. நீங்க அப்படி லைன்ல இருங்க, ஐயா பாத்துட்டு இருக்காங்க. 21 ஹலோ, 21 புதன்கிழமை அப்படிதானே? விடிஞ்ச வேலைக்கிழமை. ஹலோ, இரவு. ஓகே ஓகே. உங்க பேர் ஐயா? அப்படி லைன்ல இருங்க ஐயா. ஐயா லைனில் இருங்க, அவங்க கணிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ப்ரோக்ராமோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, பஞ்சபட்சி சாத்திய பறவை, அதாவது ஐம்பூதங்கள். ஃபஸ்ட்டு நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உலகமே அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்து சார் வந்து கரெக்டான டைரக்ஷனில் நீங்கள் போயிட்டுருக்கீங்களா இல்லை டைரக்ஷன் கரெக்டாக மாற்றணுமா உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க, துல்லியமாக சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் நீங்கள் லைனில் இருங்க, பொறுமையாக காத்துட்ருங்க. ஏன்னா அதை வந்து கணிக்கிறது கொஞ்சம் டைம் ஆகுது, பட் துல்லியமாக சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்கள் நேரில் பார்த்துட்ருக்கீங்களா ஐயா? இல்லை இல்லை ஐயா, அப்படிலாம் வேணாம் ஐயா. இல்லை இல்லை, அப்படி இல்லையா, அப்படி இல்லை, அப்படி இல்லைங்க. டைரக்ஷன் எங்கே பார்த்துருக்குது? சரிங்கய்யா, சரிங்க. இல்லை இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஐயாவோட பர்சனல் ஐயா இல்லை ஐயாவோட பர்சனல் நம்பர் நம்ம நேரில் போயிட்டு இருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றதுக்கு தான் சொல்ல வந்தேன், வேற ஒன்றுமே இல்லைங்க ஐயா. இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம், இங்கே நீங்கள் பேசுங்க, ஐயாட்ட பேசுங்க. உங்க நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய வீட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? ஓகே, இது உங்களுக்கு நல்லா யோகமாக இருக்கும் சார். உங்களுக்கு ஆகாத டைரக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு கிழக்கு சுத்தமாக ஆகாது. இப்போ இந்த வடக்கு வீட்டு வாசலில் வந்து தெற்கு பக்கம் பின்னாடி வாசல் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் வந்து மரகதம் நீலக்கல் போட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்கும் ஐயா. மரகதம் நீலக்கல் போட்டிங்கன்னா அவங்க வருது அருமையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள் வீட்டு டைரக்ஷன். ஆமாம், மோதிரம் வெள்ளி மோதிரம் போட்டு செஞ்சுக்கலாம். அது வந்து இல்லை, நீங்கள் மரகதக்கல் தனியாக தான் போடணும். இப்போ வெள்ளக்கல்னா என்னது, முத்து வச்சுருக்கீங்களா? இல்லை, முத்து உங்களுக்கு வைக்கக்கூடாது. அதாவது முத்து, பவளம், இந்த ரெண்டும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, அதை வைக்காதீங்க. சரிங்களா? மரகதம் போடுவோங்க, நீளம் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். நீளம் போடும்போது எங்களுக்கு கேட்டுக்கு தான் போடணும், கேடா கேட்காம போடணும். இது உங்களுக்கு நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு குருதசை தான் ஓடிட்டு இருக்குது இப்போ. ஐயா அப்படி லைன்ல இருங்க, பாத்துட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க வந்து டிசம்பர் குள்ளாடி வாங்கலாம். இந்த ஜூன் இருக்குல்ல, இல்ல இந்த ஜூன் மாசத்துல இருந்து நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு நிலம் வாங்குறதுக்கான நேரம் தான், வாங்கலாம். கன்ஃபார்மாக வாங்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து நேரில் பார்க்குறாந்தா தூத்துக்குடி போகலாம். இல்லை, நான் உங்களை ஐயாவோட நம்பர் நீங்கள் இருக்குல்ல, நீங்கள் ஃபோனில் தொடர்பு கொண்டு உங்களை என்ன சந்தேகம்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் ஐயா. நேரில் இப்போ வந்து உங்களுக்கு வீடு, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகமான நேரம் தான், நீங்கள் தைரியமாக வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல இல்ல, ஜூன் மாசத்திலிருந்து நவம்பர் மாசத்துக்குள்ள நிலம் வாங்கலாம். சரிங்களா? தொடர்ந்து நீங்க நேரலை பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு உங்க சொந்தக்காரங்க யாருக்குனாலும் வந்து அவங்க சொன்னது என்னன்னா, டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் அவங்க பிறந்த நேரம், இது மட்டும் தெரிஞ்சா போதும், துல்லியமா கணிச்சு சொல்லிடுறாங்க. சரிங்களா? நன்றிங்க, லைன்ல வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்ஸ் வந்து நீங்கள் உங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கணும்,
அதே மாதிரி எந்த கல் இந்த கல் போட்டால் அவங்களுக்கு அந்த ராசிக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக கணிச்சு சொல்லிடுறாங்க. சரியா? ஸோ கண்டிப்பாக மணிகண்டனும் கரெக்டாக சொல்லுவாங்க. ஐயா பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு நிமிஷம் லைனில் இருங்க. சரியா? சரிங்க சரிங்க. அம்மா மணிகண்டனுக்கு எத்தனை வயசு ஆகுதுமா? 27. என்ன படிச்சிருக்காரு? பிகாம் முடிச்சிருக்காங்க. எங்கே ஒர்க் பண்ணுறாங்க? அமைய மாட்டேங்குதோ? சரி, இப்போ ஐயா பார்த்துட்ருக்காங்க. இல்லை. சரி சரி சரி. உங்கள் வீடு கிழக்கு பார்த்து அதாவது தெற்கு பார்த்துருக்கா? ஓகே. இவருக்கு யோகமான திசை வந்து மேற்கு தான். மேற்கு திசை தான் நல்லா இருக்கும். பின் வாசல் இருக்கக்கூடாது. வடக்கு வாசல் வந்து இவருக்கு சுமாரான யோகம் தான் கொடுக்கும். இவருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீலக்கல் வைடூரிய கல் போடலாம். அந்த கல் போடும்போது எனக்கு கேட்டு தான் போடணும், நீங்களாம் போடக்கூடாது. சரிங்களா? அப்படி லைனில் லைனில் இருங்க, பார்த்துட்ருக்கேன். என்ன படிச்சிருக்காரு? பிகாம். ஆ சரி, ஓகே ஓகே. இப்போ ஜூலைக்கு அப்புறம் அதாவது வேலை தான் கிடைச்சதா? 2018 ஜூலைக்கு அப்புறம் அவர் நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2020 மேலே அது கன்ஃபார்ம் ஆயிடும், நல்லா இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆமாம், 2020 தான் கன்ஃபார்ம் ஆயிடும். அதான் 2020 அவருக்கு ஒரு பெர்மனண்டான ஒரு வேலை ஒன்று அமையும். இவர் வந்து அதான் இவர் வந்து அவர் ஆஃபீஸில் வந்து மேற்கு பார்த்தா உட்காரணும், வீட்லேயும் மேற்கு பார்த்தா உட்காரணும், கிழக்கு தெற்கு பார்த்து உட்காரக்கூடாது. சரிங்களா? ஆஃபீஸில் கிழக்கு பார்த்து தெற்கு பார்த்து உட்கார்ந்தானா வேலை போயிடும். மேற்கு பார்த்தா உட்காரணும். இவர் காலையில் முடிச்ச உடனே மேற்கு பார்த்து இவர் படுக்கிறதே மேற்கு தலை வச்சு தான் படுக்கணும். காலையில் கண் முடிச்ச உடனே மேற்கு பக்கம் ஒரு 10 ஸ்டெப்ஸ் நடக்கணும். கிழக்கு பார்த்தோம் தெற்கு பார்த்தோம் நடக்கக்கூடாது காலையில் கண்மொழி சொல்லணும். சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். மேலே வேணும்னா எனக்கு கூப்பிடுங்க, கால் பண்ணுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் வேணும், வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா சாரோட நம்பர் வந்து நம்ம டிவியில் போயிட்டுருக்கு, பார்க்குறீங்களா கீழே? ஸோ அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பர்சனலாக சார்கிட்ட ஃபோன் பண்ணி சந்தேகங்களை கேட்டுக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அவங்க நிறைய வேற்ற கண் கூட பார்த்துருக்காங்க, எல்லா ரிலீஃபும். நன்றி நன்றி. தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க நேரில். வணக்கம்மா, டிவி வாலி கொஞ்சம் கம்மி பண்ணிருங்களேன். கட் பண்ணல, லைன்ல தான் இருக்கோம். நீ கம்மி பண்ணுங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிருங்க. ஆ சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம். ஆ யார் பேசுறீங்கம்மா? யாரு? சரிம்மா, ஓகேம்மா, சொல்லுங்க. என்னம்மா?
ஏம்மா நான் பேச விடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள் சரியா? ஏன் இப்போ டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 10/3/2003. சரி டைமு டைம் பத்து ஒன்பது காலையிலயா இரவா? காலை 10:09. ஆ அப்படி நீங்க லைன்ல இருங்க. உங்களுக்கு தானா? யாருக்கு? யாருக்கு? உங்க மகளுக்கு. மகளோட பேர் என்ன? இசக்கி பிரியா. அப்படி சொல்லுங்க, என்ன படிக்கிறாங்க? 12ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. என்ன குரூப்பு? மேக்ஸ் பயாலஜி. சூப்பர் சூப்பர். நம்ம மாடிவி நீங்கள் பார்ப்பீங்களா? எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த இடம் சொல்லுங்கள்? என்னது? பசுப்பூம் மங்கலமா? திருநெல்வேலி மாவட்டம். சூப்பர். நம்ம டிவி நல்லா தெரியுதா? ஓகே. என்ன ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆ மத்தியான படம் எல்லாம் பார்ப்பீங்களா? தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே சூப்பர். நல்லா படிங்க சரியா? ஓ உங்க பொண்ணு தான் படிக்கிறாங்களோ? ஓகே ஓகே சாரி. நல்லா படிக்க சொல்லுங்க. ஓகே இசக்கி பிரியா அப்படிதானே? ஓகே ஐயா வந்து கணிச்சிட்டு இருக்காங்க. அப்படி லைன்ல இருங்க. படிப்பை பற்றி தான் கேட்கணுமா? கரெக்டாக சொல்லிடுவாங்க, கொஞ்சம் லைனில் இருங்க சரியா? ஞாபகம் வருது ரொம்ப இருக்கா? இப்போ நீங்கள் அவங்க கேட்பாங்க, அவங்க கேக் இல்லை அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லுங்கள். உங்கள் வீடு எங்கே எந்த திசை பார்த்துருக்குது? வடக்கா? வடக்கு பார்த்துருக்கு. சரி அவங்கள வடக்கு பார்த்து உட்கார சொல்லாதீங்க, தெற்கு பார்த்து உட்கார சொல்லுங்க. என்னம்மா? பின்வாசல் தெற்கு பார்த்துருக்கு, முன்வாசல் வடக்கு பார்த்துருக்கு. அதான் நீங்கள் அந்த தெற்கு வாசல் அவங்க பயன்படுத்த சொல்லாதீங்க, வடக்கு மட்டுமே பயன்படுத்த சொல்லுங்க. அம்மா நீங்கள் தெற்கு வாசல் அந்த இசக்கி பிரியாவை பயன்படுத்த சொல்லாதீங்க சரியா? அவங்க படிக்கிறது வந்து தெற்கு பார்த்து உட்காந்து தான் படிக்கணும். அவங்க படிக்கும்போது தெற்கு பார்த்து உட்காந்து படிக்க சொல்லுங்க. மேற்கு பார்த்து உட்காந்து படிக்கக்கூடாது. எப்படி உட்காந்து படிக்கிறாங்க? மேற்கு பார்த்து உட்காந்து படிக்கிறாங்களா? ஹலோ ஹலோ இல்லை எப்படி உட்காந்து படிக்கிறாங்கம்மா? மேக்க உட்காந்து படிப்பாங்களா? அப்படி படிக்கக்கூடாதுங்கிறாங்க ஐயா. நீங்கள் வந்து தெற்கு பார்த்து தான் உட்காந்து படிக்கணுமா சரியா? ஒரு உங்கள் வீட்டுக்கு தெற்கு பக்கம் ஒரு முருங்கை மரம் ஒன்று வச்சு விடுங்க. ஆமாம் வீட்டுக்கு தெற்கு பக்கம். இவங்களுக்கு வந்து முத்து நீலகள் போடலாம். அது போடும்போது சொல்லுங்க, நான் எப்படி போடணும்னு சொல்கிறேன். அதாவது இசக்கி பிரியாவுக்கு முத்தும் நீலக்கல்லும் போடலாம். போடும்போது ஐயாவோட நம்பர் இருக்குல்ல, நோட் பண்ணியிருக்கீங்களா? ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி எப்படி போடணும் கேட்டுக்கோங்க சரியா? சரி படிப்புலாம் நல்லா தான் இருக்கும். இதை மட்டும் பண்ணுங்க நல்லா இருக்கும். படிப்பு நல்லா இருக்கும். படிப்பு நல்லா தான் இருக்கும். அவங்க மேக்க உட்காந்து படிக்கக்கூடாதுங்கிறாங்க சரியா? ஆ தெக்க பார்த்து உட்காந்து படிங்க, நல்லா படிப்பு இருக்கும். என்ன குரூப்பா? இப்போ என்ன படி இப்போ என்ன படிக்கிறாங்க? மேக்ஸ் பயாலஜி தானே? மேக்ஸ் பயாலஜி. காலேஜ் போனா என்ன கத்துக்கலாம்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி எடுக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமாம்மா? சரிங்கம்மா சரிங்கம்மா. உங்களோட வேற சந்தேகம் இருந்தால் ஐயாவோட நம்பர் இருக்கு, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க சரியா? கண்டிப்பாக. தேங்க்யூ. தொடர்ந்து நேரலே பார்த்துட்டுங்க. ஓகே தேங்க்யூ. எங்கேருந்து பேசுறீங்க?
டவுன்ல இருந்து. உங்க பேரு? சோமசுந்தரம். ஓகே, யாருக்கு பார்க்கணும்? உங்களுக்கு தான். ஓகே, ஐயாட்ட பேசுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார். உங்க பேர் டீடைல் சொல்லுங்க. இல்ல இல்ல ஐயா, உங்களோட உங்களோட பிறந்த நாள், பிறந்த மாதம், அப்புறம் வருஷம். ஜூன் மாதம் 21ஆ? 21 ஜூன் மாதம் 1921. 21 அப்படி தானே? 3:30 இரவு. ஓகே ஓகே, நீங்க அப்படியே லைன்ல இருங்க. உங்க பேர் சோமசுந்தரமா? ஞாயிற்றுக்கிழமை. சரி, நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க, என்ன படிச்சிருக்கீங்க? படிப்பு? ஓகே, ஆட்டோ ஓட்டுறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல நல்ல தொழில் தான். நீங்கள் உங்களோட உங்களோட என்னெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு ஐயாட்ட கேளுங்க. ஐயா கணிச்சிட்ருக்காங்க, ஐயா வந்து கணிச்சிட்டு உங்கள் உங்கள் லைனுக்கு வருவாங்க. சரிங்களா? கொஞ்சம் லைனில் கொஞ்சம் காத்துட்ருங்க. சரியா? சரிங்க சரிங்க. எங்கள் டவுனில் தான் ஆட்டோ ஓட்டுறீங்களா? ஓகே. மா டிவி நல்லா தெளிவாக தெரியுதா உங்கள் உங்கள் ஊரில் உங்கள் தெரியலாம்? ஆ, நல்லா இருக்கா? ப்ரோக்ராம்லாம் பார்ப்பீங்களா? ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. என்ன என்ன ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? மதியம் படம் பார்ப்பீங்களா? ஓகே, நம்ம நெல்லையப்பர் கோயில் லைவ் பண்ணோம் பார்த்தீங்களா? எப்படி இருந்தது? நல்லா நல்லா இருந்துச்சா? ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. அப்படி லைனில் இருங்க. சார், இப்போ உங்கள் வீடு எந்த எந்த பக்கம் வாசிச்சது? மேற்கு பார்த்து. இது உங்களுக்கு நல்லது தான். இப்போ இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க? இங்கே தான். ஓகே, இது எங்கே இந்த வீட்டில் எப்படி இருக்கு? உங்களுக்கு நல்லா இருக்கா? அப்படி இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கீங்க அப்படி தானே? ஓகே, நீங்கள் பின் வாசல் இருக்கா உங்களுக்கு? ஓகே, நீ உங்களுக்கு தெற்கு கிழக்கு ஆகாத தசை, அந்த தசையில் எதுவும் செய்யக்கூடாது. தெற்கு கிழக்கு ஆகாத திசை. சரியா? தெற்கு கிழக்குல நீங்க எதுவும் செய்யக்கூடாதுங்கிறாங்க ஐயா. எதுவும் செய்யக்கூடாது. காலையில் எழும்பின உடனே முதல்ல ஒரு 10 ஸ்டெப் வந்து மேற்கு பார்த்து நடக்கணும். ஐயா, நீங்க காலையில முழிச்ச உடனே எந்த காலை தூக்கி தூங்கி முழிப்பீங்களா? தூங்கி முழிச்ச உடனே முதல் வேலையா எந்திரிச்ச உடனே 10 ஸ்டெப் வந்து மேற்க பார்த்து நடக்கணும். ஆமாம் ஆமாம், நீங்கள் நான் ஐயா சொல்கிறத ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உடனடியாக உங்களோட பலன் நீங்கள் வந்து அதை நீங்களே உணர்வீங்க. சரியா? அதே மாதிரி நீலக்கல் முத்து போடலாம், நல்லாயிருக்கும். ஆமாம் ஆமாம், நீங்கள் போடும்போது ஐயாவோட நம்பர் இருக்குது, ஃபோன் பண்ணி எப்படி போடணும்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட கேட்கவும் போடக்கூடாது, கேட்டு தான் போடணும். என்னங்கய்யா? ஆமாம் ஆமாம், 00 அதே தாங்கய்யா, கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த நீங்கள் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போடுங்க. அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னா 10 ஸ்டெப் நடக்க மறந்துடாதீங்க. வேறு ஏதாவதுன்னா நீங்கள் தண்ணி குடிக்கிறதா கூட அந்த மேற்கு பார்த்து தான் குடிக்கணும். சாப்பிட்றது தூங்குறது எல்லாமே மேற்கு தான். ஐயா, நீங்கள் தண்ணி குடிக்கிறது மேற்கு நின்று தான் குடிக்கணும், சாப்பிட்றது மேற்கு பார்த்து தான் சாப்பிடணும், தூங்குறது மேற்கு பார்த்து தான் தூங்கணும். அது மாதிரி வீட்டில் பீரோவும் மேற்கு பார்த்து வச்சுருங்க.
இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஏதாவது நகை ஏதாவது வாங்கணும்னா கூட மேற்கு பார்த்த கடையில தான் வாங்கணும். நீங்க தெற்கு கிழக்கு பார்த்த கடையில வாங்கினீங்கன்னா நகையெல்லாம் அடகு கடைக்கு போயிடும். அதே போல மேற்கு பார்த்த ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பைசா செலவில்லாம குணமாகும். தெற்கு கிழக்கு பார்த்த ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா இன்னும் பிரச்சனை ஆயிடும். சரிங்களா, மேற்கு பார்த்த கடையில ஹாஸ்பிட்டல்ல எது வேணாலும் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும். சரிங்க, ரொம்ப நன்றி. நீங்க எந்த சந்தேகம்னாலும் ஐயாக்கு போன் பண்ணி கேட்கலாம். சரியா, நேரடியா சொல்லுங்க ஐயா. தொழில் நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க, இந்த கல்லு போடுங்க, ரெண்டு முத்து நிலம் போடுங்க. போட்டுட்டு உங்க வீட்டுக்கு மேற்கு பக்கம் ஒரு முருங்க மரம் ஒன்று வைங்க. சனி இந்த அத்தி மரம் இருக்குல்ல, அத்தி மரம் கட்ட, அத்தி மரம் கட்ட ஒன்று வீட்டில் வச்சுக்கோங்க. வீட்டில் தீபம் வந்து மேற்கு பார்த்து போடுங்க, கிழக்கு பார்த்து போடக்கூடாது. ஆமாம், கிழக்கு பார்த்து தீபம் போடக்கூடாது, மேற்கு பார்த்து தான் போடணும். நீங்கள் சாமி கும்பிட்றது கோயிலுக்கு போனாலும் மேற்கு பார்த்து தான் கும்பிடணும், கிழக்கு பார்த்து கும்பிடக்கூடாது. கிழக்கு தெற்கு பார்த்து கும்பிடக்கூடாது. சரியா, தாராளமா, அதுவும் உங்களுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். ஆனா நீங்க கும்பிடும் போது கிழக்கு பார்த்து என்ன கும்பிடக்கூடாது. சரியா, வடக்கு பார்த்து கும்பிடலாம், தெற்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ கும்பிடக்கூடாது. தெற்கு கிழக்கு. சரி, நன்றிங்கய்யா. சண்முகநாதனையா, உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் சாரோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. சரியா, நன்றி நன்றி. தொடர்ந்து நீங்க நேரலை பாருங்க, மாட்டிவு பார்த்துட்டே இருங்க. சரியா, நன்றி நன்றிங்க, நன்றி. வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன? அம்மா வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன? ஆகாஷ். பையன் பேர் ஆகாஷ். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, பையனோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. அம்மா அம்மா இருங்க, நான் சொல்றது கொஞ்சம் காதில் வாங்குங்க. உங்க பையனோட டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த இயர், வருஷம் சொல்லுங்க. ஆறாம் தேதி அக்டோபர் மாதம் 2000. கண்டிப்பா தானே, கன்ஃபார்ம் தானே? ஆமா, ஏன்னா நீங்க கேட்க வந்திருக்கிறது உங்க பையனோட வாழ்க்கையை பத்தி கேட்க வந்திருக்கீங்க, கரெக்டா நீங்க சொல்லணும். சரியா, ஓகேமா, அப்படி லைன்ல இருங்க. டைம் ஆ ஓகே. எந்த எத்தனை மணிக்கு பிறந்தாங்க? சரஸ்வதி பூஜை இன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு டான்னு மணி அடிச்ச மாதிரி பறந்துட்டாரு ஆகாஷ், அப்படிதானே? ஹலோ, ஓகேம்மா, அப்படி லைன்ல இருங்க, ஐயா வந்து கணிச்சு சொல்லுவாங்க. எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க சொல்லுங்க, நம்ம என்ன பேசிட்டு இருக்கலாம் சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க? தச்சநல்லூர். சூப்பர். தச்சநல்லூர்ல மாட்டிவி எப்படி தெரியுது, நல்லா தெரியுதா? நீங்க நான் பேசுறத டிவியில கேட்டு கேட்டு பதில் சொல்றீங்க, அப்படிதானே? கரெக்டா, பாத்தீங்களா, நானும் அவங்க கூட உட்காந்து உட்காந்து நானும் கரெக்டா கண்டுபிடிச்சேன், பாத்தீங்களா? ஹலோ, சவுண்ட் எல்லாம் எப்படி இருக்கு மா டிவில, நல்லா இருக்கு ஆடியோலாம்? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஏ அப்பா, நான் பேசி முடிச்சு ஒரு 3 நிமிஷம் கழிச்சு ரிப்ளை வருது எனக்கு. ஓகேம்மா, என்ன படிக்கிறார் ஆகாஷ் சொல்லுங்க? என்ன படிக்கிறாப்ல காலேஜில்? பிஏ எக்கனாமிக்ஸ். ஓகே சூப்பர். சரி ஓகே சூப்பர் சூப்பர். வி அங்கே உங்கள் பக்கத்துலலாம் என்ன சொல்கிறாங்க? மா டிவியை பற்றி பக்கத்துலலாம் என்ன சொல்கிறாங்க? ஐயோ, நல்லா பண்றனா? பாட்டு நல்லா இருக்கா? சரி சரி சரி. மேடம், சவுண்டை டிவி வால்யூம் கம்மி பண்ணி நம்ம ரெண்டு பேரும் ஃபோனில் பேசலாமே, ஏன் வந்து டிவியை பார்த்து பார்த்து பேசுறீங்க? ஹலோ ஹலோ
சவுண்டு வந்து கம்மி பண்ணிக்கோங்க, நம்ம ஃபோனில் பேசலாம். ஐயா ரெடி ஆகிட்டாங்க, ஐயாட்ட பேசுங்க. வணக்கம். உங்கள் பையனுக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு வடக்கு தசை ரொம்ப ராசியாக இருக்கும். கிழக்கு வடக்கு, ஆமாம், மேற்கு தெற்கு வந்து ராசி இருக்காது. மேற்கு தெற்கு பார்த்து எந்த விஷயமும் செய்யக்கூடாது. இப்போ ஒரு அட்மிஷன் காலேஜுக்கு போய் சேர்க்குறீங்க, அதை வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா மேற்கு தெற்கு பார்த்து திசையில் போகக்கூடாது, சரிங்களா? உங்கள் வீடு இப்போ எந்த திசை பார்த்துருக்கு? ஓகே, வடக்கு ஊருக்கு நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வடக்கு நல்லா இருக்கும். இவர் வந்து ஒரு வைர மோதிரமும் ஒரு பவளமும் ஒன்று போடணும் இருக்கு. ஹலோ அம்மா, வைர மோதிரம்னா பயந்துடாதீங்கம்மா, வைர கல், இத்தனோண்டு கல் வச்சு மோதிரம், அவ்வளோதான். வைரக்கல் மோதிரம் ஒன்று, பவளம் வச்ச மோதிரம் ஒன்று போடணும். போடும்போது எனக்கு கூப்பிட்டு கேட்டுட்டு போடுங்க. நீங்கள் ஐயாவோட நம்பர் வச்சுருக்கீங்களாம்மா? அம்மா தயவு செய்து சொல்கிறேன், தயவு செய்து டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு எங்கள் ஃபோனில் பேசுங்கம்மா, ஏன்னா உங்கள் ஒரு ஆளுக்கு நான் 10 நிமிஷம் கழிச்சு கழிச்சு பதில் சொல்லிட்டுருக்கேன், ப்ளீஸ். ஆ, என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, ஐயாட்ட பேசுங்க. இவர் எது செய்கிறதா இருந்தாலும் கிழக்கு வடக்கு பார்த்து தான் செய்யணும், சரியா? ஓகே சரிம்மா, உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம்னா ஐயாவோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. இனிமேல் நம்ம நேரலைக்கு வரும்போது தயவு செய்து ஃபோனில் பேசுங்க, டிவி பார்த்து பேச வேண்டாம், சரியா? ஓகே ஆகாஷ், ரொம்ப ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க, தொடர்ந்து மா டிவி பார்த்துட்டு இருங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கும் வரும்போது இவ்வளோ பேர் நம்ம கால் பண்ணுவாங்க, அந்த இதில் நீங்கள் வாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இந்த நிகழ்ச்சி நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம அதாவது பஞ்சபட்சிகள் சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி உலகமே கட்டமைக்கிறது அதில் தான் அமைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி இன்னொரு நேரலில் சந்திக்கலாம். தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்கண்ணா, நன்றிங்க, நன்றி.